நண்பா எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ குழம்பு பண்ணலாம். Lost my time, my life is gone in. இந்த குழம்புல நம்ம ரெடிமேட் மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்லை. நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பொடி எடுத்து வச்சுங்க. இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லா குழம்பு கெடுக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா அரைச்சி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தேங்காய் கொஞ்சம் இந்த குழம்புல ரொம்ப முக்கியமானது. அப்படியே பச்சை அரைக்காமல் கொஞ்சம் வெறும் வாட்சத்தில் கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா தேங்காய் துருமோடு எடுத்து அப்படியே கொஞ்சம் இந்த அளவுக்கு வர அளவுக்கு அப்படியே வெறிசத்தில் அரைக்கிங்க. அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அப்படியே வணக்குவோம். வெங்காயம் நல்லா புண்ணீரமாகிற அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும், அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தி தக்காளி போட்டு அப்படியே வணக்கி விடுவோமே. நல்லா வெங்காயம் அப்படியே வதங்கி வருது, கருவேப்பிலை அப்படியே ஒன்று ரெண்டு அப்படியே பிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணுற ப்ரொசீஜர் தான். நமக்கு முக்கியமாக அந்த மசாலாவும் தேங்காய் அரைச்சிட்டு தான் கொடுக்கும். பாருங்கள் ஃபீல்டு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். எல்லாம் அப்படி கழுவிட்டு தேவையான மஞ்சத்தூள் நம்மளை அப்பப்போ அப்படியே கொஞ்சம் சமையல் ட்ரை பண்ணி பார்ப்போம், அதனால தான் அப்படியே அப்பப்போ நம்ம இடையில ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருந்த அந்த தூளை கொட்டி நல்லா நம்ம அந்த வெங்காயம் மஞ்சள்லாம் கொட்டி அப்படியே அதோட கிளறி விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருந்த தேங்காய் கொட்டி அதே மசாலா மாதிரி நல்லா வந்து பரட்டி விடுவோம். லைட்டாக அடிபிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, ஏன்னா நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். இந்த அளவுக்கு மசாலா பாதம் வந்து நல்லா கலரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் ஹீரோ என்ட்ரி, நம்ம அப்படியே சிக்கன் ஆட் பண்ண வேண்டிதான். நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக கறி முழுக்க விடுற அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு குழம்பு ரொம்ப ட்ரையாக வேணுமோ நல்லா எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா சுண்டை விட்டு எடுத்தோம்னா குழம்பு ரெடி.
தமிழ்நாட்டில்.